அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களாங்க. பாருங்கள், போன ப்ராப்ளத்தோட இது துரட்சி பிள்ளைங்களா. ஆக்சுவலாக ஷோ தேட் ஃபார் அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4πA இன் டூ காஸ் ஒமேகா 1 மைனஸ் காஸ் ஒமேகா டி என் கேப் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4πA இன் டூ சைன் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா 2 இன் டூ என் கேப். ரைட், இது நம்ம என்ன செஞ்சுருந்தோம், ஒரு லாங் கண்டக்டருக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருந்தோம். ஓகே, இது பிள்ளைகளுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். மியூ நாட் ஐ டிவைடட் பை 4πA இந்த சுச்சுவேஷன் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன செஞ்சுருந்தோம், ஒரு ரெண்டு காணொலிகளுக்கு முன்னாடி இதை நம்ம வச்சுருந்தோம். இதில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த கேள்வி கேட்குறாங்க, இந்த எக்ஸ்ப்ரெஷனை இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஆங்கிள் எப்படி சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, தட் இஸ் பயர்ஸ் அவர்ட் சொன்னபடி தான் நம்ம ஆங்கிள் சொல்லுவோம். அதாவது கரண்ட்டுக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணுற பாயிண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள், ஓ திஸ் இஸ் ஓ இங்கே 5.1 கொடுத்துருக்காங்க. ஓகே, 5.1 இந்த ஆங்கிள் இவ்வளவு 5.2 தென் இங்கே 5.1 5.2 எடுத்துக்கோங்க பிள்ளைங்களா, சரிங்களா, கொடுத்துருக்காங்க. தட் இஸ் தி ஆங்கிள். இப்போ நம்ம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, யூ டேக் காஸ் 5.1. ரைட், காஸ் 5.1 என்ன பிள்ளைங்களா, காஸ் 5.1 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன் சைட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன் சைடு எவ்வளவு, திஸ் இஸ் ஓஎன் இல்லைங்களா, ஹைபாட்னியூஸ் எவ்வளவு, என்பி. ஸோ ஓஎன் பை என்பி. இப்போ பாருங்கள், ஓஎன், ஓகே, ஓஎன் டிவைடட் பை என்பி, இது ஆப்போசிட் சைட், இது ஹைபாட்னியூஸ் யாருக்கு, தீட்டா 1க்கு. ஸோ திஸ் இஸ் சைன் தீட்டா 1. அப்போ காஸ் 5.1 சைன் தீட்டா 1 ஈக்குவல். அதே மாதிரி காஸ் 5.2 பாருங்கள், காஸ் 5.2 என்ன எடுத்தோம், இது ஆங்கிள் அப்டியூஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் மைனஸ், மைனஸ் எவ்வளவு, மைனஸ் ஓஎம் டிவைடட் பை மைனஸ் எம்பி, மைனஸ் ஓஎம் அதாவது அட்ஜசன் பை ஹைபாட்னியூஸ். இப்போ பாருங்கள், இந்த அட்ஜசன் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிறது அட்ஜசன் பை ஹைபாட்னியூஸ்க்கு தீட்டா 2 பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் இல்லைங்களா. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், சைன் தீட்டா 2 எழுதலாம். ஸோ திஸ் இஸ் மைனஸ் சைன் தீட்டா 2. இந்த வேல்யூவை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு இது கிடைக்கும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், எந்த சிரமமும் இல்லை. சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.